Hi friends, நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். ஏற்கனவே என்னோட சேனலில் நிறைய ரைஸ் ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸை நாங்கள் வீட்டிலே செய்யலாம்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நான் சிவப்பும் பச்சையும் குடமிளகா எடுத்துருப்பேன். அதை இவ்வாறு சின்னஞ்சின்னா வெட்டி கொள்ளுவோம். இதோட இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நான் வெங்காயத்தாலும் எடுத்துருக்கேன். வெங்காயத்தாலை நீங்கள் வெட்டும்போது வெங்காயத்தை தனியாகவும் அந்த தலையை தனியாகவும் இவ்வாறு சின்ன சின்னதாக அரிஞ்சு கொள்ளுங்க. அப்போது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காயத்தால் சேர்த்து பாருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக குடமிளகா, கேரட், கிரீன் பீஸ், லீவ்ஸ் அதோட வெங்காயத்தாலும் எடுத்துருக்காங்க. எல்லா மரக்கறியையும் இவ்வாறு சின்ன சின்னதாக நீங்களும் வெட்டி கொள்ளுங்க. இந்த ஃப்ரைட் ரைஸை நான் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஏற்கனவே சாதத்தை சமைத்து நல்லா ஆற விட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த சாதத்தை ரைஸ் குக்கரில் சமைக்கிறதா இருந்தால் வளமையாக எடுக்கிற தண்ணியை விட கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை வடித்து சமைக்கிறதா இருந்தால் ஒர 80% குக் ஆகினோடனே அந்த சாதத்தை வடித்து கொள்ளுங்க. அதோடு நீங்கள் சாதம் சமைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் அதோட 2 ஏலக்காயும் 1 துண்டு கருவாப்பட்டையும் சேர்த்து இந்த சாதத்தை சமைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸை செய்ய தொடங்குவோம். அதுக்கு இவ்வாறு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பட்டர் சூடாயிடும். அதில் நாங்கள் வெங்காயத்தாளில் இருந்து வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் சாதாரண வெங்காயமும் சேர்க்கலாம். ஆனால் இவ்வாறு வெங்காயத்தால் சேர்த்து செய்வீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரைட் ரைஸ் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட கேரட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். 30 செகண்ட் இடைவெளியில் ஒவ்வொரு மரக்கறியாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கிரீன் பீஸும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த கேரட் கிரீன் பீஸோட நாங்கள் குடமிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் சிவப்பும் பச்சையும் குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் மஞ்சள் கலர் குடமிளகாயும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா மரக்கறியுமே நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன், எதுவும் குக் பண்ணதில்லை. இந்த மரக்கறிகளோட நீங்கள் விருப்பம்னு சொன்னால் கோவா பீன்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கடைசியாக லீட்ஸையும் சேர்த்துக்கொள்ளுவோம். பொதுவாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது ரைஸையும் வெஜிடபிளையும் ஈக்குவலாக எடுப்பாங்க. அதாவது நீங்கள் 100 கிராம் ரைஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு 100 கிராம் வெஜிடபிள் எடுக்கணும். கிட்டத்தட்ட நாங்களும் அதே அளவு தான் எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த வெஜிடபிளோட 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்வோம். சீனி ஏன் சேர்க்குறோம்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் எடுத்துருக்கோம். இவ்வாறு சீனி சேர்க்குறதுனால அந்த வெஜிடபிள்ஸோட கலர் மாறாமல் கடைசி வரைக்கும் அதே பிரைட்னஸில் இருக்கும். இப்போ இதோடு இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் சாதத்துக்கும் உப்பு சேர்த்துருக்கிறோம். அதால் உப்புட அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட உங்களுக்கு விருப்பம் என்ன சொன்னால் கொஞ்சமாக மிளகு தூளும் கொஞ்சம் சோயா சோஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. மரக்கறியை கூட வதங்க விடாதீங்க. இந்த பதத்தில் நாங்கள் ஏற்கனவே சமைச்சு வச்சுருக்க பாசுமதி ரைஸையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் இந்த மரக்கறியோட ரைஸை சேர்க்கும்போது இவ்வாறு நைஸாக சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த சோறு உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும். அதோடு நீங்கள் மரக்கறியோட ரைஸை சேர்த்துட்டு உடனே அடுப்பிலிருந்து இறக்காமல் 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணி இறக்குங்க. அப்போ தான் அந்த மரக்கறியோட ரைஸும் சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தாலையும் இதோட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்கள் மெட்டை அரிசியில் கூட செய்யலாம். அதாவது சம்பா அரிசி இல்லை எங்கள்கிட்ட சாதாரண அரிசியில் கூட செய்யலாம்.
ஆனால் பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் பாஸ்மதி ரைஸில் தான் செய்வாங்க. இப்போ பாருங்க நாங்கள் செய்த ஃப்ரைட் ரைஸ் எவ்வளவு அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி அந்த சாதமெல்லாம் நல்லா குக் ஆகி ஒன்றுமே உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. அதோடு நாங்கள் சேர்த்த மிரக்கறியும் நிறம் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸை விட நாங்கள் செய்த ஃப்ரைட் ரைஸ் இன்னும் நல்லா டேஸ்டாகவும் நல்லா வாட்சமாகவும் இருக்குது. இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்கள் மிரக்கறி சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் மட்டன் சிக்கன் கறிகளோட கூட ஷேர் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்க. உங்களுக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே முறையில் இதே அளவில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.